enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறோம். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவராகி இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, மிகவும் கவனத்தோடு, மிகவும் கவனத்தோடு, விழிப்புணர்வோடு, விழிப்புணர்வோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை கூறுகிறீர். நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்துகிறீர். உங்களை வீழ்த்துகிற அழகை அழகை கர்ஜிக்கும் சிங்கம் போல கர்ஜிக்கும் சிங்கம் யாரின் மீது பாயலாம் என்று யாரின் மீது பாய தேடி திரிகிறது. எனவே விழிப்பாய் இருங்கள் என்று எங்களுக்கு கூறுகிறீரே ஆண்டவரே. நாங்கள் விழிப்போடு இருக்க எங்களுக்கு உமது அருளை தாரும். அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசன், அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசன், ஒரு கம் நிறைந்துவின் உயிரான நேசன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், இயேசுவை தேடாமல் பிழைப்பேனோ.
துணை என இருந்து கருவினில் கலந்து துணை என இருந்து நிறைவுற வளர்த்த பரம்பொருளே பெரும் கருணை நீ எமக்கு செய்தாய் மனம் துளிர நான் உம்மை புகழ்வேன் உணர்வினில் கலந்து உண்மையை உணர்த்தி உணர்வினில் கலந்து உண்மையை உணர்த்தி தினம் தினம் நடத்திடும் தூயவனே திருபாதம் சேராமல் இருப்பேனோ நான் இயேசுவை தேடாமல் பிழைப்பேனோ நினைவினில் கலந்து நிகழ்வன அறிந்து நினைவினில் கலந்து நிகழ்வன அறிந்து நெஞ்சினில் நிலைத்து நேர்பவரே திருபாதம் சேராமல் இருப்பேனோ நான் இயேசுவை தேடாமல் பிழைப்பேனோ திருபாதம் சேராமல் இருப்பேனோ நான் இயேசுவை தேடாமல் பிழைப்பேனோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மனிதர்களுக்கு பேராசை பெரும் அழிவை தருகிறது இது வாழ்க்கை அனுபவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு வாலிபன் வந்து ஒரு நாள் கேட்கிறான்
ஆண்டவரே, என் சொத்தை என் சகோதரன் என்னோடு பகிர்ந்து கொள்ள செய்தருளும். இயேசுவை பார்த்து கேட்குறா, சொத்து பாகத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறான். எதற்காக இந்த வாலிபன் கேட்டான்? அநேகமாக இவன் ரெண்டாவது மகனாக இருந்திருக்க வேண்டும். மூத்த மகனுக்கு எப்பொழுதுமே சொத்தில் ரெண்டு பங்கு உண்டு. மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட மூத்த மகனுக்கு ரெண்டு பாகம். இவன் இளைய மகனாக இருந்திருக்க வேண்டும். இவனுக்கு மூன்றில் ஒரு பாகம் சொத்து வரும். இயேசுவை பார்த்தன்னு கேட்குறா, என் சொத்தை என் சகோதரனோடு பகிர்ந்து கொள்ள செய்தருளும். ஏன் இயேசு இடத்தில் வந்தான்? சமமாக பிரிக்க வேண்டும் என்று இவனுடைய ஆசை. அதனால் இயேசுக்கிட்ட சொத்தை பிரித்து கொடுங்க, நீங்கள் வாங்க அப்படின்றான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார்? நான் யார் பாகம் பிரித்து கொடுக்கறது? உங்களுக்கு யார் என்ன அப்படி நியமித்தாங்க என்று இயேசு கேட்கிறார். கேட்டுவிட்டு அவனுக்கு சொல்லுகிறார், எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். பேராசை, எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அதை செலவு செய்யக்கூடிய மனசே கிடையாது. அமெரிக்காவில் ராக்ஃபெல்லர் என்ற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் கோடீஸ்வரன். ஒரு வாரத்தில் $1 மில்லியன் அவருக்கு வருமானம் வரும். $1 மில்லியன்னா $1,000,000. $1,000,000னா அதை 70 பெருக்கிக்க வேண்டிய 70 ரூபா. அப்போ $1,00,000 ஒரு வாரத்தில் அவருக்கு வருமானம். ஆனால் காசை கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குவார். பணத்தை கொடுக்க மனசே வராது. 43 இருக்கும்போது அவருக்கு ஒரு வினோதமான வியாதி. பணம், பணம், பணம். எப்பொழுது பார்த்தாலும் பணத்தையே நினச்சிக்கிட்டு பணத்தை எப்படி அதிகரிக்கிறது, பணத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு கவலைப்படுவார். $40,000 பொறுமான சரக்கு அவருக்கு கப்பல் வழியாக வந்தது. அதுக்கு $150 பணம் கட்டணும். அதுக்கு விருப்பம் இல்லை அவருக்கு. $150 எப்படி பணம் கட்டுறது? $150 எப்படி கட்டுறது? பெரிய கோடீஸ்வரன், என்ன சிந்தனை? $150 எப்படி கட்டுறது? ஆனால் 40,000 சரக்கு வந்திருக்குதே, அதை போக்குவரத்து செலவு $150, அதை கட்டுவதற்கு இரவு முழுவதும் சிந்தித்தார். ஒரு இரவே அவர் சரியாக தூங்கலை. ஏனென்றால் எப்படி $150 எப்படி காட்டுறது? என்ன பிச்சைக்காரனா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக இருந்தவர் ராக்ஃபெல்லர். அதனால் அவருக்கு விசித்திரமான நோய், வயிற்றில் அஜீரண கோளாறு. என்னென்னமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தார், எதுவும் அவருக்கு குணமளிக்கவில்லை. கடைசியில் அவர் மருத்துவர் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் அதிகமாக டென்ஷன், ஒரி, உங்களுக்கு அதிக கவலை, அதிக இறுக்கமான மனநிலை இருக்கிறது. எனவே நீங்கள் சற்று ஓய்வு எடுக்க வேண்டும். உங்களுடைய பிஸ்னஸ், உங்கள் வியாபாரம் இதையெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் ஓய்வு எடுத்தால் குணமடையலாம் என்று சொன்னார். அப்பொழுது தான் நல்ல மனசு வந்தது. ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் அறக்கட்டளை என்று சொல்லி ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்தார். இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்த உடனே, அதுவும் குறிப்பாக மருத்துவ ஆராய்ச்சிக்காக இந்த பணத்தை ஒதுக்கினார். இதை பயன்படுத்தி பென்சிலின் என மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்டு, அதே போல் மலேரியா, அதே போல் காலரா போன்ற
வியாதிகளை குணப்படுத்துவதற்கான மருந்தை கண்டுபிடிப்பதற்கு இவருடைய அறக்கட்டளை இருந்து ஏராளமான பணத்தை செலவு செய்தார். 43 வயதில் செத்து விடுவார் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இந்த அறக்கட்டளையை தொடங்கிய பிறகு இவருக்கு மீண்டும் நலம் கிடைத்தது. இன்னும் 43 வருஷம் உயிர் வாழ்ந்தார். 83வது வயதில் தான் அவர் கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 1937 அவர் மரணமடைந்தார். பாருங்கள், சில பேருக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் அதை கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது. இந்த இளைஞன், சிறுவை இளைஞன் இயேசுவிடம் வந்து சொல்கிறான், என்னுடைய சொத்தை என் சகோதரனர் பிரித்து கொடுக்க நீங்கள் வாரும். அவன் எதிர்பார்த்தது அதிகமான சொத்தை இயேசு பிரித்து கொடுப்பாருன்னு. இயேசு சொன்னார், என்னை யார் சொத்து பிரித்து கொடுக்க அதிகாரியாக நியமித்தது என்று சொல்லிவிட்டு ஒரு ஓமை கதை சொல்கிறார். ஒருவனிடத்தில் ஏராளமான தானியம் விளைந்தது அந்த ஆண்டு. அதை வைப்பதற்கு இடமில்லை. அதனால் அவன் சொல்கிறான், என்னுடைய தானிய கடங்கை இடித்து நான் பெரிய கடங்கு கட்டுவேன், அதில் என் தானியத்தை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி அதில் தானியத்தை சேர்த்து வைத்தார். பாருங்கள், தானியத்தை சேர்த்து வச்சா அது அழிவே வராதா? நெருப்பு விபத்து வரும்போது அது அழிஞ்சு போயிடும், அல்லது பூச்சி அல்லது எலி போன்றவை அந்த தானியத்தை அழித்துவிடும். ஆனால் இவன் அதை வைத்து வாழலாம் என்று நினைக்கிறான். அது மட்டுமல்ல, நிறைய களஞ்சியத்தை கட்டி தானியத்தை சேர்த்த பிறகு அவன் தனக்குள் சொல்லிக்கொள்ளுகிறான், நெஞ்சே, உனக்கு 10 ஆண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியால் திளைத்திடு என சொல்வேன். தம் மனசுக்கு சொல்லுவான், உண்டு குடித்து இளைப்பார், 10 ஆண்டுக்கு தேவையான உணவு இருக்கிறது என்று. ஆனால் எப்படி ஒரு கற்பனை பண்ணாம பாருங்கள், சாவு வரும்னு நினைக்கவே இல்லை. அவனுக்கு அன்று இரவே கடவுள் அவனை அழைத்து கொண்டான். அவன் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் யாருக்கு போகும், யார் அதை அனுபவிப்பான்? பாருங்கள், இப்படி தான் பல நேரத்தில் பணத்தை சேர்த்து வைக்கவும் பணத்தை சேமிக்கிறதில் அதிக அக்கறை காட்டுகிறோம், சேமித்து வைக்கிறோம். ஆனால் யார் அதை அனுபவிக்க போகிறது? யாராவது பின்னால் வரவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு சேமித்த நமக்கு அதில் இருக்கிற வேதனை தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்வோம். பின்னால் வரவங்க கஷ்டத்தை அனுபவிக்காதவங்க, பணம் வந்து சேரும், அதனால் பணத்தை தண்ணியாக செலவிடுவாங்க, அவர்களும் அதை அனுபவிக்க முடியாது, கொஞ்ச காலத்தில் பணம் கரைந்து விடும். இதோ ஆண்டவர் நமக்கு சொல்லுவது இதுதான், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவனாய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கடவுள் முன்னால் இந்த செல்வத்துக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் கடவுள் முன்னால் மதிப்புள்ள செல்வம் என்ன? நம்முடைய அன்பு, நம்முடைய அறம், நம்முடைய சேவை, நம்முடைய பகிர்வு. நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் பாருங்கள், அந்த பகிர்வு தான் நமக்கு பயனுள்ளது. பிறருக்கு கொடுக்கிற காசு என்றைக்கும் நமக்கு கணக்கில் இருக்கும். யாருக்கு கொடுக்காமல் நாம் மட்டும் அனுபவித்து சேர்த்து வைத்து கொண்டதால் எந்த கணக்கிலும் அது சேராது. ஆகவே பிறருக்கு கொடுப்பதெல்லாம் கடவுளுக்கு கொடுத்தது. ஆகவே அது நமது கணக்கில் விண்ணகத்தில் ஏறும், அப்பொழுது நாம் விண்ணகத்தில் செல்வராக இருக்க முடியும். பணத்தை கொடுக்காமல் யாருக்கும் கொடுக்கிற மனசே வராது. சில பேர், சில பேருக்கு கொடுக்கிற மனசு இருக்கும். இப்படி கொடுக்கிற உள்ளம்தான் உண்மையில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனமாக இருக்கும். அவர்களுக்கும் கடவுள் செல்வத்தை இரட்டிப்பாக கொடுப்பான்.
ஆண்டவராகிய இயேசுவே, அழிந்து போகிற இந்த செல்வத்தின் மட்டில் அளவில்லாத ஆசைவத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அழிந்து போகிற செல்வத்தை சேர்க்கவும் அதை சேமித்து வைக்கவும் நாங்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறோம். இந்த செல்வத்தை பிறருக்கு கொடுத்து பகிர்ந்து வாழுகிற மனம் எங்களுக்கு இல்லை. செல்வத்தை விட்டு பிரிய மனம் இல்லை. ஆண்டவரே, செலவு செய்வது என்றால் மனசே வராது. அதுவும் பிறருக்காக என்றால் சுத்தமாக செலவு செய்கிற மனசு எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, எங்களிடம் நீர் ஒப்படைத்த செல்வத்தை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து உமக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுத்து நாங்கள் செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி விண்ணகத்தில் செல்வத்தை சேர்த்து கொள்ள வரம் தாரும். ஆமென். ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தேயாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜிபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவாக மறைபொருளை உமது பாடுகள் நினைவாக எங்களுக்கு விட்டு சென்ற உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை அடைய செய்தருளும். உம் மீட்பின் பலனை அனுபவிக்குமாறு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 19 தேதி, ஆண்டின் பொது காலம், 29 வாரம். இன்று வட அமெரிக்காவில் வேத சாட்சிகளாக மறித்த 8 வேத சாட்சிகள் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். அதில் 6 பேர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள், 2 பேர் வட அமெரிக்காவை சேர்ந்த பொதுநிலையினர். அவர்கள் நற்செய்தியை அறிவித்ததற்காக அவர்களை கொலை செய்தார்கள். இதில் ஈசாக் என்பவர் மிக குறிப்பிடத்தக்கவர். அவருடைய கரங்களை வெட்டிவிட்டார்கள். கரங்களை வெட்டிவிட்டால் திருப்பலி நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் திருப்பலி ஒப்பு கொடுக்க முடியாது. அப்போது கரங்களை வெட்டிவிட்டால் குருவாக முடியாது. குருத்துவ பட்டம் பெறுவதற்கு ஒரு பெரிய தடை, விரல்கள் இருக்க வேண்டும். விரல்கள் இல்லை என்றால் குருத்துவ பட்டம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் குருவான பிறகு இவருடைய விரல்களை எல்லாம் வெட்டிவிட்டார்கள். திருப்பலி நிறைவேற்றுவது தடை செய்யப்பட்டது கேனன்லா பிரகாரம். அதனால் திருத்தந்தை அர்பனிடத்தில் சிறப்பான அனுமதி பெற்று இவர் திருப்பலியை நிறைவேற்றார். வெறும் உள்ள கை மட்டும் இருக்கும், விரல் எல்லாம் வெட்டியாச்சு. நற்கருணை எடுத்து மேலே உயர்த்தி காட்ட முடியாது. அந்த சூழ்நிலையில் இவர் சிறப்பான அனுமதி பெற்று இவர் திருப்பலி நிறைவேற்றினார். கடைசியில் ஒரு விருந்துக்கு இவரை கூப்பிட்டார்கள். விருந்துக்கு கூப்பிட்டு அவரை அங்கே கோடாரியால் வெட்டி கொலை செய்தார்கள். 8 பேர் இவரோடு சேர்ந்து, 7 பேர், ஆக மொத்தம் 8 பேர் வட அமெரிக்காவில் வேத சாட்சிகளாக மறித்தவர்கள். வேத சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்வார்கள். அடுத்த வருஷமே 3000 பேர் கிறிஸ்துவர்களாக மனமாறினார்கள். எனவே வேதத்துக்காக மறித்த இவருடைய விசுவாசத்தை பாராட்டுவோம். நாம் விசுவாசத்துக்காக உயிர் கொடுக்கவில்லை என்றாலும் விசுவாசத்தை துடிப்புள்ள வகையில் கடைபிடிக்க வரத்தை கேட்போம். இன்று முல்லா மிலாது வீதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கின்ற யூனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில் மேரி கோரே, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி செல்வி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தம் உடல்நலுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காக, சான் ஜாக் அந்துவான் உடல்நலம் பெற நல்ல வேலையால் கிடைக்க மற்றும் விக்டர் அலன் உடல்நலம் பெற இதய ஆண்டவருக்கு தேவ அன்னைக்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்து ராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனிராஜ் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிறைவேற, திரு கில்பர் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட திரு அருள் பிரகாசம் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ஆந்திரே பத்ரீசியா அவர்கள் மகளுக்கு திருமண நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக, மகனுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாக, குடும்பத்தில் சமாதானம் கிடைத்ததற்காகவும், அனைவரின் உடல் உள்ள நலனுக்காக இதை ஆண்டவர்களுக்கு நன்றியாக பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. செல்வி மர்சி அமல்ராஜ் நன்றியாக, திருமதி மரியா மோன்ஷர் நல்ல உடல் நல பெறவும் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. திரு சவுந்தரராஜன் ஷக்லின் அவருடைய குடும்பத்தினர் மனமாற்றம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக இதய ஆண்டவரிடம் பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோபம் மேலரை பள்ளி, அமலோபம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி அணிந்து நன்றியாக, ஜீனியா ஷைலா கோமதி மாறன்
திருமண ஆண்டு நிறைவு நன்றியாக, தனிஸ்லாஸ் வீடு கட்டியதற்கு நன்றியாக, வினோத் ஜஸ்லின் அனிமேஷன் கோர்ஸ் நல்ல முறையில் படித்து வெற்றி பெற தலைவகுப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் பிளம்பென் நீலம்பாள் ஆன்மா, ஆண்டனி ஜேவியர் ஆன்மா, கந்தாமணி சலீன் ஆன்மா, ஆரோக்கியதாஸ் மனோ அகஸ்டின் ஆன்மா சாந்தியடைய திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துபோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வரும் இறைவா, உம் அடைக்கலம் தேடி உம் திருமுன்னலையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனதுடன் செவிமடுக்கவும், நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை நாங்கள் தாராள உள்ளத்துடன் ஏற்று சோர்வின்றி பணியாற்றவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 20-25 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி அபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலு பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகி தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய அபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோ. இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு
தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியால் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்று இரவே உன் உயிர் உன்னிடம் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகி நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டுமென்று திருவுளமானீர். இக்காணிக்கைகள் எங்களுடைய முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளமாய் இருப்பனவாக. இவற்றை நீர் ஏற்று எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் இம்மறை நிகழ்ச்சியை கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும். உம்மை மகிமைப்படுத்துவது உண்மையிலே நீதியாகும். ஏனெனில் நீர் ஒருவரே உயிருள்ள மெய்யான கடவுள். காலங்களுக்கெல்லாம் முன்னதாகவே இருக்கின்றீர். அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்ற நீர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றீர். நீர் ஒருவரே நல்லவர். உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் மாட்சியால் மக்களை மகிழ்விக்க திருவுளமானீர். ஆகவே வானதூதர் அணியணியாகவும் திருமுன் நின்று இரவும் பகலும் உமக்கு ஊழியம் புரிகின்றனர். உமது திருமுகத்தின் மாண்பினை கண்டு மகிழ்ந்து உமை இடையராது புகழ்கின்றனர். அவர்களோடு நாங்களும் எங்களோடு பூ உலக படைப்புகள் அனைத்தும் உமது திருப்பெயரை அக்களிப்புடன் புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, ஓ உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் நீர் மாண்பு மிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளி நீர். மனிதரங்களை உமது சாயலாக படைத்து படைத்தவராகிய உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகளையெல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய
நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன் வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற போது உமது ஒரே பேரான திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியாளிடமிருந்து உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல் வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈழேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயரற்றோருக்கு மகிழ்ச்சி என்ற நற்செய்தி கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு விசுவசிப்போர் எங்கள் மீது தூய ஆவியை உம்மிடமிருந்து முதற் கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவி உலகில் தொடர்ந்து நடத்தி அர்ச்சிப்பெல்லாம் நிறைவேற்றி வருகின்றார். ஆகவே இறைவா, அதே தூய ஆவி இக்காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாண்புமிக்க திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மகிமை பெற வேண்டிய நேரம் வந்ததும் உலகிலிருந்த தம்மவர் மேல் அன்பு கூர்ந்த அவர் இறுதி வரையும் அன்பு கூர்ந்து அவர்களோடு உணவு அருந்துகையில் அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கினதையும் நினைவு கூறுகின்றோம். அவர் உயிர்த்ததையும் உத வலப்பக்கத்திற்கு எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மகிழ்ச்சியுடன் அவர் வருவான எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கெல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக அவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இறைவா, உமது திருச்சபைக்காக நீரை ஏற்பாடு செய்த இப்பலிப்பொருளை கண்ணோக்கியிருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்ற எல்லாரும் தூய ஆவியால் ஒரே உடலாக இணைக்கப்பெற்று உமது ஆட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பலிப்பொருளாக மாறு தயவாய் அருள் புரியும். இறைவா, இன்று யாருக்காக இப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். உம்மடியார் ஆகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பலியை ஒப்புக் கொடுப்போரையும் திரு இதய ஆண்டவர் பக்தர்களையும் இந்த திருப்பலியில் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் மக்கள் எல்லாரையும் நேர்மனத்தோடு உமை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும்
இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது விசுவாசம் கொண்டவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, இறைவனின் அன்னை புனிதமிக்க கன்னிமரையாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், உமது அப்போஸ்தலர், புனிதர்கள், வட அமெரிக்காவில் மரணமடைந்த வேத சாட்சிகள், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள அருள் புரியும். பாவத்தினாலும் சாவினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது அரசில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவருடைய வரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமா போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சிமிரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும்.
கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு இக்காலமும் உம்மை போல எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவனாகிய ஆண்டவரே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அழியா வாழ்வின் முன் சுவையை எங்களுக்கு அளித்தீரே. அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுதே எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அம்மணியே உன் மலரடி